அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளே, பிஜிடிஆர்பி பிரிவு நான்குல புறப்பொருள் வெண்பாமாலையின் நொச்சித்திணை பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கடந்த காலநிலைகளில் புறப்பொருள் வெண்பாமாலையோட வெற்றி திணைக்கும் கரந்தை திணைக்கும் வஞ்சி திணைக்கும் காஞ்சி திணைக்குமான துறைகளை தனித்தனியாக காட்சிப்படுத்தியிருக்கேன். அந்த காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான காணொலிகளை கண்டு பயனடையுங்க. வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். புறப்பொருள் வெண்பாமாலையின் நொச்சித்திணையின் விளக்கமும் அதன் துறைகளும், அதன் முதல் இரண்டு துறைகளுக்கான துறைகளான மரணுடை பாசி ஊர் செரு ஆகிய துறைகளுக்கான கொழுவையும் கொழு விளக்கத்தையும் சான்று வெண்பாவோட பார்க்க இருக்கிறோம். நொச்சி படலம் அப்படிங்கிறாங்க. படலம் என்பது நூலின் உட்பிரிவு. நம்ம ஏற்கனவே கம்பராமாயணம் படிக்கிறப்பெல்லாம் படலம் படிச்சிருப்போம். நொச்சித்திணை இலக்கணத்தை தரும் பகுதி நொச்சி படலம் ஆயிற்று. நொச்சி என்பது ஒரு குறியீடா பயன்படுத்துறாங்க. ஏ நொச்சி என்பது ஒரு வகை செடி. அதனுடைய பூவினை எயில் காக்கும். எயில் என்பது மதில். மறவர் சூடிக்கொள்வர். ஆதலின் எயில் காக்கும் ஒழுக்கத்தை நொச்சித்திணை என்று நம்மனோர் குறியீடு செய்தார். எயில் காத்தல் என்பது பின்னால் வந்த நிகழ்வு. இதற்கு முன் என்ன நிகழுது அப்படின்னா எயில் வளைத்தல் தான் முதல்ல நிகழுது. ஆனால் ஏன் இப்படி முறை மாறி வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். பகை அரசனால் வளைத்துக் கொள்ளப்பட்ட மதிலை அம்மதிலுக்குரிய மன்னன் பகை அரசனிடமிருந்து காத்துக்கொள்வது எயில் காத்தல் எனப்பெறும். அதனால் எயில் காத்தல் என்பது பின் நிகழ்வு. எயில் வளைத்தலாகிய முற்றுகை தான் முன் நிகழ்வு என்பது தெளிவு. ஆனால் பழம் பாடல் ஒன்று என்ன சொல்லுது? எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தலாகும் ஒழுங்கை அப்படின்னு சொல்றதுனால நொச்சித்திணை ஒழுங்கைக்கு முன் வைக்கப்பட்டுள்ளது என்று நாம் கருதலாம். அந்த முறை வைப்பிலே நாமும் பார்க்கலாம். கொழுவும் கொழுவுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். அம்பினை எய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் துளைகளை உடைய அரணை காக்கும் மறவர்கள் சூடிய நொச்சி பூவினை புகழ்ந்தது நொச்சியாம். பூவினை புகழ்ந்தது எனப்பட்டாலும் அதனை சூடு எயிலை பாதுகாத்தல் நொச்சித்திணை என கொள்ளல் வேண்டும். ஆமா, அதற்கான கொழு பாருங்களேன். ஏப்புழை ஞாயில் ஏந்து நிலை அரணம் காப்போர் சூடிய பூ புகழ்ந்தற்று அப்படிங்கிறாங்க. ஏப்புழை, புழை என்பது துளை. ஏப்புழைனா அம்புகளை எய்வதற்கு ஏற்ற துளைகளை உடைய உயரிய மதில் சுவர்களை கொண்ட அரணம் என்பது கோட்டை. கோட்டையை காப்போர் சூடிய பூவினை புகழ்ந்தன்று புகழ்வது நொச்சித்திணை அப்படிங்கிறாங்க. இதற்கான சான்று வெண்பா பார்க்கலாம். ஆடரவும் பூண்டான் அடலுன சீரிய கூடரணங்காப்போர் குழாம் புறைய சூடினார் உச்சி மதி வழங்கும் மூங்கு மதில் காப்பான் நொச்சி நொதி வேளார் வேளவர் அப்படிங்கிறாங்க. நொச்சி நொதி வேளவர் அப்படிங்கிறாங்க. விளக்கம் பாருங்களேன். கூறிய நுனியை உடைய வேலினை உடையவர்கள் நொச்சி மறவர்கள். அவர்கள் பாம்பை அணிந்த சிவபெருமானார் தீ உண்ணும் வண்ணம் தன் நெற்றிக்கண்ணால் சிறந்த போது திரு உரங்களை காக்கும் அவுணர் கூட்டம் தமிழ் கூடியதை ஒப்ப மதலின் உச்சி மேல் மதிலை காப்பதற்காக நொச்சி பூவை சூடினார்கள். இந்த நொச்சி வீரர்களை தேவர்களுக்கு ஒப்ப வைத்து பேசுகிறார்கள். சிவபெருமான் தனது நெற்றி கண்ணினால் சினந்து உலகை எரித்த போது திரிபுரங்களை காத்த அவுணர் கூட்டம் எவ்வாறு கூடி நின்று அந்த உலகை காத்ததோ அதுபோல மதிலின் மேல் நின்று இந்த நொச்சி வீரர்கள் மதிலை காத்தார்கள் அப்படிங்கிறதான் இதற்கான விளக்கம். மதில் காத்தலும் நொச்சி சூடினார் என்பதில் பூவை புகழ்தலும் புகழ்தலும் அமைகின்றன. அதனால் திணைப்பொருள் பொருந்தி வருதல் தெளிவாகிறது. நொச்சியும் மருதமும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா தொல்காப்பிய புறத்திணை ஏழு ஒழுங்கை திணை பார்க்குறப்போ அகத்திணை ஏழுள் ஒழுங்கை திணை மருதத்திற்கு புறனாக அமைகிறது அப்படின்னு. அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. ஏன்னா தொல்காப்பியர் ஒழுங்கையின் மறுதலையாக தான் நொச்சியை பார்க்கறதுனால நொச்சியை தனித்திணையாக அவர் சுட்டல. ஆனால் புறப்பொருள் வெண்பாமலை தனித்திணையாக அதை சுட்டுது. அதனால் உளிங்கைக்கான புறனாக அமைந்த மருதத்தையே நொச்சிக்கும் புறனாக வச்சிருக்காங்க. உளிங்கை திணை அகத்திணைகள் ஏழனுள் ஒன்றான மருதத்திணையின் புறன் என்றார் தொல்காப்பியர். ஏற்கனவே பார்த்திருக்கும். உளிங்கையின் மருதலை நொச்சி என கருதியதனால் நொச்சி துணை என தனியொரு திணையை கொள்ளவில்லை. யார்? தொல்காப்பியர் கொள்ளவில்லை. ஆகையால் மருதமே நொச்சி திணைக்கும் புறன் என கொள்ள வேண்டியுள்ளது. இதற்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. எப்படி புறனானுச்சு? மருதத்தின் உரிப்பொருள் ஊடல். ஊடல் தோன்ற காரணம் தலைவனின் பரத்தமை. பரத்தையை கண்டு பழகிய பிறகு வீடு திரும்பும் தலைவன் நேரே உள்ளே புகாமல் வீட்டின் புறத்தே காத்து கிடக்கின்றான். இவ்வாறு முற்றுகையிடும் ஒளிகை வேந்தனும் திரை முதலிய பொருள் காரணமாக நொச்சிவேந்தன் உரையும் அரண்மனையின் புறத்தே முற்றுகை செய்து கிடக்கின்றான். ஆதலால் புறமேனலாம். அடுத்த விளக்கம் சொல்றாங்க. தலைவனின் பரத்தமை காரணமாக மாறுபட்டு உள்ளிருக்கும் தலைவி ஊடல் கொள்வாள். அதுபோல உள்ளிருக்கும் நொச்சி மனன் ஏழ்காத்தில் ஈடுபடுவான். ஆகையால் புறன் எனலாம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இந்த நொச்சி வந்து உளிங்கை வந்து எப்படி மருதத்துக்கு புறனானுச்சு அப்படிங்கிறத தொல்காப்பிய புறத்தினையில் காணொலியில பட்டியல் வடிவில் கொடுத்துருக்கேன். நீங்க அதையும் போய் பார்க்குறப்போ இன்னும் புரிதல் எளிதாக இருக்கும்.
நொச்சித்திணையும் அதன் துறைகளையும் பார்க்க போறோம். பகை மன்னன் ஒருவன் தனது மதிலின் புறத்தை சூழ்ந்து ஒளிஞ்சி சூடி முற்றுகையிடும் போது மதிலுக்குரிய அரசன் நொச்சிப்பூவை அல்லது மாலையை சூடி மதிலை காத்து நிற்பது நொச்சித்திணை ஆகும். நொச்சித்திணை எட்டு துறைகளை உடையது. நூவலரும் காப்பின் நொச்சி ஏனை மரணுடை பாசி ஊர் செரு என்றா செருவிடை வேழ்தல் தின்பறி மரணே ஈழது போரே ஈழ்தனை அழித்தல் அழிபடை தாங்கள் மகள் மறுத்து மொழிதலன எச்சமின்றி எண்ணிய ஒன்பதும் நொச்சித்திணையும் துறையும் ஆகும். முதல்ல எட்டுன்னு சொன்னமே, இங்கே நூற்பால ஒன்பது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அப்படிங்கிறப்போ அவங்க நொச்சித்திணையும் முதல் துறையாக வைத்துக்கிறாங்க. அதனால் மீதமுள்ள எட்டோரை சேர்த்து இந்த ஒன்பதும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நொச்சித்திணைக்கான கொழுவையும் அதற்கான சான்று வெண்பாயும் பார்த்துட்டதுனால இப்போ மீதமுள்ள எட்டு துறைகளுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த எட்டு துறைகள் என்னென்ன? மரனுடை பாசி, ஊர் செரு, செருவிடை வேழ்தல், குதிரை மரம், எயிர்போர், எயில்தனை அழித்தல், அழிபுடை தாங்கள், மகள் மறுத்து மொழிதல் என்பனவாம். இவற்றோடு திணை ஒன்றனையும் கூட்டி திணையும் துறையும் ஒன்பது என்பர் ஆசிரியர். இதோட இந்த நொச்சித்திணையும் சேர்த்துட்டு மொத்தம் ஒன்பது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நொச்சித்திணையோட துறை ஒன்பதா எட்டா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க கூடு அந்த கூடுதலா வினாவில் நொச்சித்திணையும் சேர்த்து கொடுத்தால் ஒன்பது, அவ்வாறு இல்லை என்றால் எட்டு என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். முதல் துறையாகிய மரனுடை பாசி. பாசி என்பது நீர் தாவரம், நமக்கு நல்லா தெரியும். இது நீங்க 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 நீக்க நீங்கும் பாசியை. தண்ணியில குளத்துல நிறைய பாசி இருக்குன்னா அதை கையில விளக்கினால் அப்படி விலகி ஓடும். நீக்குவதை ஒழிப்பின் படர்ந்து கூடும். அந்த கையை எடுத்துட்டோம்னா திரும்ப விலகியது மீண்டும் இணைந்து கொள்ளும். அதுபோல மரவர்கள் ஒதுங்கியும் மீதூர்ந்தும் போரிடுவர். ஆதலால் அவர்களது மரம் தோன்ற உவம முகத்தான் மரனுடைய பாசி என பெயரிட்டனர். இவ்வளவு அழகான விளக்கம். ஒரு குளத்துல நிறைந்திருக்கிற பாசியானது நமது கைகளை வைத்து விளக்கும் போது விலகி செல்லும், கைகளை எடுத்துடன் மீண்டும் இணைந்து கொள்ளும். அதுபோல இந்த மரவர்கள், இந்த நொச்சிச்சூடிய மரவர்கள் தனது கோட்டையை எப்படி காக்குறாங்க அப்படின்னா ஒதுங்கியும் மீதுர்ந்தும் போரிடுவர், ஒதுங்கியும் விளங்கியும் நெருங்கியும் போரிடுகிறார்கள். இவ்வோமத்தை உளிங்கையாருக்கு ஆக்கி நீர்ப்பாசியை போன்று நீங்காமல் மதில்புறத்தே படர்ந்திருந்த உளிங்கையாரை கலக்கிய நொச்சி மரவர்களின் மர மாண்பு கொல்லப்படுதலின் மரனுடை பாசி என பெயர் பெறுவதாகவும் கூறுவது உண்டு. இப்படியும் சொல்லலாம். இது உளுங்கியார்களுக்கு மேல் ஏற்றி அவங்களோட ஓமத்தை ஏற்றி என்ன பண்ணலாம், இதை சொல்லலாம். நீர்ப்பாசியை போன்ற நீங்காமல் மதில் புறத்தே படர்ந்திருந்த உளுங்கையாரே, நொச்சி வீரர்கள் மதில் மேல இருந்து காக்குறான் அப்படின்னா இதே நிகழ்வு உளுங்கையில வந்து கோட்டைக்கு வெளியேவும் நிகழது. அதனால இது என்ன சொல்றாங்க, இதை நொச்சியோடையும் பொறுத்தலாம், உளுங்கையோடையும் பொறுத்தலாம். இது ரெண்டையும் என்னன்னு சொல்றாங்க, மரனுடை பாசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கான கொழுவும் கொழுவுக்கான பொருளையும் பார்க்கலாம். நொச்சியான் மதிலை முற்றிய, முற்றிய என்பது வளைத்த. உளிங்கையானுடன் பொருது, போரிட்டு புறங்கொடாது போர்க்களத்தில் இறந்ததன் காரணமாக வீர சுவர்க்கத்திற்கு சென்றதை உரைப்பது மரனுடை பாசியின்தான் துறையாகும். இந்த துறை எதை விளக்குது அப்படின்னு சொன்னோம்னா, உளிங்கை வீரர்கள் அரசனுடன் போராடி புறங்கொடாது போர்க்களத்தில் வீர மரணத்தை எய்திய இந்த நொச்சி மரவர்களின் வீரத்தை உரைப்பது மரனுடை பாசி எனப்படும் துறை அப்படிங்கிறாங்க. மரப்படை மரவேந்தர் துறக்கத்து செலவு உரைத்தன்று. துறக்கம் என்பது சொர்க்கம். மரப்படை மரவேந்தர் அப்படிங்கிறாங்க, வீரம் பொருந்திய வெற்றி வீரர்கள் துறக்கத்திற்கு சென்ற அந்த செலவை குறித்து உணர்த்துவது மரனுடை பாசி என்னும் துறை. இதற்கான வெண்பா பார்க்கலாம். பாயினார் மாயும் வகையார் பழக்காப்பும் ஏயினார் ஏய இகழ் மறவர் ஆயினார் ஒன்றி அவர் அலற ஊர்புலத்து தார் தாங்கி வென்றி அமரர் விருந்து அப்படிங்கிறாங்க. விளக்கம் பாருங்களேன். அரணை சூழ்ந்து ஏறும் உளிங்கையாரை நொச்சி மறவர்கள் வெட்டினர், அவரது படையை தடுத்தனர், பிறகு மாய்ந்தனர். அவங்க உடனே போர்க்களத்துல இறந்து போகல. என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அங்க சொல்றாங்க பாருங்களேன். அரணரை சூழ்ந்த அரணை சூழ பறந்திருந்த உளிங்கையார் மாயும் வகையினரான பழமாகிய காப்பும் அவர் மேல் ஏவினர். அங்கினம் ஏவிய மாறுபாட்டை உடைய நொச்சி மரவர்கள் அதன் பின் வெளிப்போந்து எதிரதா கிட்டினவர் அழியும்படி வெட்டி வீழ்த்தியவாறே ஊரிடத்து வந்து கொண்டிருந்த பகைவரது தூசிப்படையினை தடுத்து போரிட்டு அப்போரிடையே வெற்றியை உடைய அமரருக்கு விருந்தாகவும் ஆயினர். இந்த போர் கோட்டைக்கு மேலிருந்து தாக்குறான், கோட்டைக்கு வெளியே வந்து தாக்குறான், முன்னேறி வரும் பகைவர்களை இறுதி வரை போரிட்டு அமரர்களுக்கு விருந்தாகும் வண்ணம் தனது உயிரை பலியிடுறான் அப்படிங்கிறாங்க, உயிரை கொடுக்கறான் அப்படிங்கிறாங்க. இப்போ வீர மரணத்தை தான் இதை சொல்ல.
துறை அமைதி எப்படி இந்த வெண்பா இந்த துறைக்கு பொருத்தமானச்சு. உளிங்கை மறவர் நீர்ப்பாசியை போல நொச்சியாரது ஊர்புறத்தில் சூழ்ந்து இருந்ததும் அவர்கள் அழியும்படி நொச்சி மறவர்கள் பரவி உளிங்கையாரின் படையை விளக்கியதும் சேர்ந்து வருதலால் துறை பொருள் பொருந்துவதை உணர்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நீங்குதலும் இணைதலும் அப்படின்னு சொல்லி, அதனால் இது இந்த வெண்பா துறை பொருள் பொருந்தது அப்படிங்கிறாங்க. அடுத்து இரண்டாவது துறையாகிய ஊர்ச்செரு. அரணின் புறத்தே அமைந்த ஊரின் கண் உளிங்கையாரோடு நொச்சியார் போரிடுவது பற்றி ஊர் செரு எனப்பட்டது. அரணுக்கு வெளியில் ஊருக்குள்ள ஊரின் கண் உளிங்கையாரோடு நொச்சியார் போரிடுவது பற்றி செரு என்பது பகை. தனது பகைவனை ஊருக்கு வெளியில் ஊரின் கண் சென்று போரிடுவதை ஊர் செரு என்னும் துறை. இதற்கான கொழுவும் விளக்கமும் பார்க்கலாம். ஊர் செருவாவது நொச்சி மறவர்கள் தங்களுடைய காவற்காடும் அகழியும் ஆகிய இவை உளிங்கை மறவரால் சிதைவு அடையாதபடி போர் செய்த சிறப்பினை உரைப்பதாகும். அருமிலையோடு கிழங்கு அழியாமை செருமலைந்த சிறப்பு உரைத்தன்று. மிலை என்பது காவற்காடு. அருமை பொருந்திய சிறப்பு பொருந்திய அந்த காவற்காட்டையும் கிடங்கு என்பது அகழி. தனது அரணையும் தனது அகழியையும் அழியாதவாறு செருமலைந்த பகைவரிடமிருந்து காத்து கொண்ட சிறப்பை சொல்லுதல் இந்த ஊர் செரு என்னும் துறையாகும். வெண்பா பார்க்கலாம். வளையும் வயிறும் ஒழிப்ப வாழ் வீசி இளையும் கிடங்கும் சிதைய தலைப்பறிந்த நூனார் படை இறிய நொச்சி விரன் மரவன் ஆனார் அமர் விளக்கி யார்ப்பு அப்படிங்கிறாங்க. இதற்கான விளக்கம், உளிங்கையார் சங்கும் கொம்பும் முழங்க வந்து வாளை வீசி நொச்சியாரின் காவற்காட்டையும் அகழியையும் சிதைத்தனர். சிதைத்த உளிங்கையாரின் படை கெட்டோடும்படியும் மீண்டும் வராதபடியும் நொச்சியார் தடுத்து ஆரவாரம் செய்தனர். இதுதான் ஊர் செரு என்னும் துறை அமைதி பார்க்கலாம். நொச்சி மரவனின் மதிலும் அகலியும் காவல் உடையன. அதனை குலைக்கும் வண்ணம் உளிங்கையார் ஊர்புறத்தே படர்ந்திருந்தனர். அவர்களை ஓடச் செய்தனர் நொச்சியார் என்பதில் துறை பொருள் உள்ளது உணரப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. தொடர்ச்சியாக நமது காணொலிகளை கண்டு பயனடையுங்க. உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி ஆசிரியர் தோழமைகளே. நன்றி, வணக்கம்.